نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ما بعد فوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருமறையான திருமறையில் சொல்கிறான், அஸல்லாஹு அயஜஅல பைனகும் வபைனல் லதீனா ஆதைத்தும் மின்ஹும் மவத்தத்தும் வல்லாஹு கதீரும் வல்லாஹு கஃபூரும் ரஹீம் என்று அல்லாஹ் ரஹ்மான் தன் வான்மறையில் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட ஜும்மாவுடைய தலைப்பு தாரீக் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியான் என்ற மகத்தான ஒரு சஹாபியுடைய வரலாற்றை பற்றி நாம் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், அந்த வசனம் இவர் சம்பந்தமாகவே இறங்கப்பட்டதாக கண்ணியத்திற்குரிய முஃபஸ்ரீங்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இமாம் இப்னு கதீர் போன்றவர்கள் ஏராளமானவர்கள் இந்த வசனம் அபூ சுஃபியானுடைய விஷயமாகவும் இறங்கியதாக வரலாற்றிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குர்ஆனுக்கு வியாக்கியானம் தரக்கூடியவர்கள் என்ன வசனம் என்று சொன்னால், அஸல்லாஹு அய்யஜஅல பைனகும் வபைனல் லதீனா ஆதைத்தும் மின்ஹும். முஸ்லீம்களே, நீங்கள் யாரை, சஹாபாக்களை பார்த்து சொல்லப்படுது, முஸ்லீம்களே நீங்கள் யாரை விரோதித்தீர்களோ, யாரை எதிர்த்தீர்களோ, யாரை வெறுத்தீர்களோ, அவர்கள் ஆகக்கூடும், அல்லாஹ் ஆக்குவான், அல்லாஹ் ஏற்படுத்துவான். எப்படி ஏற்படும்? மவத்தன், உங்களுக்கு அன்பை ஏற்படுத்துவான். எதிரிகளா இருந்தவர்கள், முஸ்லீம்களுக்கு எதிரிகளா இருந்தவர்கள் ஒரு காலத்தில் அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் வசனத்தில் சொல்லிவிட்டு, இது அல்லாஹ் கதீரும், மனிதனால் முடியாது, அல்லாஹ் இதற்கு ஆற்றலுடையவன். உலகமே சேர்ந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் சொன்னால், அல்லாஹ் சொன்ன மாதிரி பூமி முழுக்க படத்தை கொட்டி ஒற்றுமை ஏற்படுத்தினா ஒரு காலம் ஏற்றப்படாது. ஆனால் அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக முடியும். அல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறார். ஆனால் இந்த வசனம் இறங்கப்படுவதற்கு முன்னால், குறிப்பாக அபூ சுஃபியான் இஸ்லாத்தை தருவதற்கு முன்னால் மிகப்பெரிய இஸ்லாத்துக்கு விரோதியாகவும் துரோகியாகவும் எதிரியாகவும் இருந்தார். இவராலேயே பல யுத்தங்கள் நடந்தது. அந்த அளவுக்கு பெரிய வியாபாரி, அல்லாஹ்வுடைய திருத்தூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மூத்தவர், ஆனால் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்தவர், அவங்க வம்சாவளியிலே வரக்கூடியவர். ஆனால் மிகப்பெரிய இஸ்லாத்தின் வளரக்கூடாது என்பதற்காக வேண்டி இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், மோடி பேடி காடி நினைக்கிறோம். இவரை விடலாம் ரொம்பவும் இஸ்லாத்தை எதிர்த்தவர், இஸ்லாம் கண்டிருக்கிறது, இஸ்லாத்துடைய சரித்திரத்தை படிக்காதனால, ஆதித்தன் யோகி எல்லாம் எம்மாத்திரம் இவங்களுக்கு முன்னால் கடுமையாக சித்தரித்தார். இன்னைக்கு நமக்கு காவிரிகள் கூட நம்ம நாட்டில் வந்து ஏற்று குரல் கொடுக்குறாங்க, ஆனால் அங்கே குரல் கொடுக்க ஆள் இல்லை. இவரை போன்றவர்கள் ரசூலுல்லாவை பயங்கரமாக எதிர்த்தார்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால், இவர் ஜாகிலியாவுடைய காலத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்தார், குரேஷிக்கே தலைவராக இருந்தார். அதனால் இவர் ஒன்றும் செய்ய முடியாது, அதுவும் பணம் செல்வம் படைத்தவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவரை சாதா தலைவர் என்று அந்த மக்கத்து காவிரிகள்
அழைத்தார் என்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் வளரக்கூடா என்பதிலே மும்மரமாக இருந்தவர் தான் இவர். எந்த இவர் மக்காவிலேயே பிறந்தார். எந்த அளவுக்கு சொன்னால் சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஆமுல் பீர் யானை ஆண்டு சொல்லுவோமே, அதற்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் பிறந்திருக்காங்க. ரசூல்லாவுக்கு 10 வயசு மூர்த்தவங்க. இவர் வந்து ஃபத்ஹை மக்காவிலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி எதிரிகளை வந்து உங்களுக்கு நண்பனாக ஆக்குவோம் என்று சொன்னியான வெற்றியை கட்டக்கூடிய நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சரித்திரத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவர் மிகப்பெரிய பத்ரு யுத்தம் நடப்பதற்கு மிகப்பெரிய காரணமா இருந்தவர். பத்ருடைய சண்டை வருவதற்கு மிகப்பெரிய காரணமா இருந்தவர். அபூஜெஹலை திரட்டியவரை இவர்தான், செய்தியை கொடுத்து ஆளை இழுத்தவரை இவர்தான் அபூ சுஃபியான். அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது எதிரியாக இருந்தார், விரோதியாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் யுத்த தந்திரம் இவர் நல்ல தெரியும், ரொம்ப அறிவுடையவர், ஆற்றலுடையவர், செல்வந்தர், மிகப்பெரிய தாஜிர் வியாபாரி, நாடு விட்டு நாடு சென்று வியாபாரத்தில் வந்து முன்னணியில் இருந்தவர், மிக மூத்தவராகவும் இருந்தார். ஆனால் இவருடைய மகனால் மிகப்பெரிய சஹாபி முஆவியா, உமையாக்களுடைய ஆட்சி பரம்பரையில் இவர்கள் வருகிறார்கள். முஆவியா இருந்தாலும் கூட இவர்கள் செய்த இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எதிரணியில் இருந்த செய்கிற ரொம்பவும் அட்டுழியம் என்று சஹாபாக்களுடைய வாயிலிருந்து வந்தது. பத்ரீத்தம் நடப்பதற்கு அபூ சுஃபியான் காரணமாக இருந்தார், எதிரணியில தலைவராக இருந்தார், கிட்டத்தட்ட சஹாபாக்களை கொன்று குவிக்கிறதுக்காக முன்னணியில் இருந்தார். உகது நிகழ்வதற்கும் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் ஒஃபாத்தாவதற்கு காரணமாக இருந்தார் அபூ சுஃபியான். எதிரணியுடைய தலைவராக இருந்து வீழ்த்தியவர், அஹ்சாபிலே நின்று போராடியவர், சாதாரணவர் அல்ல. அந்த அளவுக்கு வீரத்தன் உள்ளவர், விவேகம் உள்ளவர், ஆற்றல் உடையவர், அறிவுடையவர், ரசூல்லாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர், ரசூல்லாவுக்கு முன்னாலே 10 வருஷத்துக்கு முன்னாலே பிறந்தவர், இந்த அளவுக்கு உள்ளவர். இந்த அளவுக்கு முஸ்லீம் செல்வர் சொன்னால் இவர் இஸ்லாத்தை தழுவதற்கு பிறகும் சஹாபாக்கள் காயங்கள் ஆறல. அவர் இருக்க சபையில் வந்து அவரை பார்க்க மாட்டாங்க, அவரை உட்கார வச்சு மசூரா பண்ண மாட்டாங்க, அப்படி சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் நடந்து போனாங்க. அந்த அளவுக்கு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்தது. இவர் தான் நம்மளை நிறைய சஹாபாக்கள் பத்ரு நிகழ்வதற்கும் உஹது நிகழ்வதற்கும் 70 சஹாபா கொள்வதற்கும் காரணமாக இருந்தது என்று ரசூலாவே கொள்ளணும்னு நினைச்சார். நீங்க தெரியும் புகாரில வரக்கூடிய செய்தி, உஹதிலே வந்து இவரே கேட்கிறார், அபூ சுஃபியானே கேட்கிறார், அபில் கௌமி முஹம்மது, இன்னும் முஹம்மது உயிரோடு இருக்கிறாரா, 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் உஹதிலே, முஹம்மது உயிரோடு இருக்கிறாரா, ரசூலுல்லாஹி சொன்னாங்க பதில் அளிக்காதீங்க சொல்லிட்டாங்க, பதில் இருக்கிறேன் இல்லை சொல்லாதீங்கன்றாங்க. அபூபக்கர் உயிரோடு இருக்கிறாரா, ஒன்றும் பதில் அளிக்காதீங்க. உமர் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கக்கூடிய நேரத்தான் உமர் அவர்களுக்கு எப்போதுமே கோபம் பிரிட்டு கிளம்பும், தங்களை அடக்க முடியல. உமர் சொன்னாங்க, கதத்தை அதுவல்லா, பின்னால் சஹாபி ஆயிட்டாங்க அபூ சுஃபியான், அல்லாஹ்வுடைய விரோதியே உன்னை வந்து கேவலப்படுத்துவதற்காக வேண்டியும் கவலை தருவதற்காக என்ன உயிரோடு வைத்திருக்கிறார் என்று உமர் சொன்னார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய விரோதியாக இருந்தவர் தான் அபூ சுஃபியான். அதனால இஸ்லாம் வந்து அடிபட்டு விரிபட்டு ரத்தம் சிந்திதான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பிலால் போன்றவர்கள் ரொம்ப நல்லவங்க தெரியும், சுஹைப் ரூமி போன்றவர்கள் ரொம்ப தியாகம் செய்தவர்கள் தெரியும் சரித்திரம் படைத்தவங்களுக்கு. அதுபோல சல்மான் ஃபாரிஸ் தியாகத்திலே வளர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். இவங்கெல்லாம் சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க, தியாகம் செய்தவங்க. இவங்க சொல்றாங்க அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வரல, இன்னும் அல்லாஹ்வுடைய வாள், அப்படின்னா நம்முடைய முஸ்லிம்களுடைய வாள், இவருடைய கழுத்தை பதம்பாக்காம இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேதனையிலும் தொல்லையும் கொடுத்தவர் தான் அபூ சுஃபியான். ஆனால் இந்த அளவுக்கு குறைசி தலைவராக இருந்ததால் அவரை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்துவரோ தாவால் இருக்கக்கூடிய பாருங்க, இவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் கூட சஹாபாக்களுக்கு உமர் போன்றவர் கோபம் வருது, பிலாலுக்கு ஆத்திரம் வருது, சுஹைப் ரூமிக்கு ஆத்திரம் வருது, சல்மான் ஃபாரிஸுக்கு ஆத்திரம் வருது. ஆனா அல்லாஹ்வுடைய திருத்துவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்துக்கு வரணும் 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 வந்து பேராசை கொண்டாங்க. இதுல கூட சில சஹாபாக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஹதீஸ படிச்சவங்களுக்கு தெரியும், அவங்க குடும்பமா இருக்கிறதுனால இப்படி செய்யறாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கசாமசா அப்படி பேச வேணத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசையவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. பெருமானார் மாதிரி நீ குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினா ஒரு நிர்வாகம் நடக்கணும்னா ரசூல்லாட்ட கையாளணும், எல்லாம் பேசுவோம் கொள்வோம் கலைவோம், நானும் சரி நீங்களும் சரி, அதோட சரியாகவும் ஒரு நிர்வாகம் 1000 நிர்வாகமா குட்டி போடும். அது நீங்க உலக வாழ்க்கை, இது எவன் செய்யறோம்னு சொன்னா, எவன் குர்ஆன் ஹதீஸ் சொன்னானோ அவன் செய்யறோம் இல்லைங்களா.
எவ்வளோ குரான் சொல்லி அவங்க அப்படியே கிடைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரே ஒன்றுபட்ட கொடுக்க ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சரி, இம்மதமும் சரி அம்மதமும் சரி. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இவர் இஸ்லாத்துக்கு வரணும் 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 பேராசை இருந்தது. ஆனால் ஃபதஹை மக்காவிலே மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டிலே இவர் வந்து சொந்தக்காரரா அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு சாச்சப்பா வேணும், அவரின் மூலமாக நாளைக்கு ஃபதஹை மக்கா நடைபெறுகிறது. இரவோடு இரவாக இவரே தன்னால மாட்டிக்கிறார். அப்போ சுஃபியான் வந்து என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போறதோ, என்ன செய்ய போறீங்க, என்ன தந்திரம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாரு. ஏன்னா சொந்தக்காரங்க எல்லாமே, ரசூல்லாவுக்கு சொந்தம், அப்பாஸ் ரசூல்லா சாச்சப்பா சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனே அபூ சுஃபியான் வந்து பிடிச்சிக்கிறாரு. நாளைக்கு இது வெற்றி மக்கா வெற்றி கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் சொல்றாரு. அபூ சுஃபியானை பார்த்து அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அபூ சுஃபியானை பிடிச்சிட்டு சொல்றாங்க, வய என்ன கேடு உண்டாகட்டும், அபா சுஃபியான் அபா சுஃபியானே என்று அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஆதா ரசூல்லா பின்னாஸ், இதோ ரசூல்லா இருக்கிறார்கள் வெற்றி கொள்வதற்காக இரவோடு இரவா வந்து விட்டார்கள். நாளைக்கு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, நீங்க மரியாதையா வந்துட்டனா உங்களுடைய கழுத்து தப்பிச்சு கொள்ளும், இல்லைன்னு சொன்னா நீங்களும் சேர்ந்து மாட்டிக்கொள்ள வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னுடைய இந்த கோவேரி கழுதையில இருங்க ஏறுங்க. அது ரசூல்லாவுடையதுதான், அங்கங்க தங்கியிருக்காங்க மக்கால. இவர் வந்து வசமா கேட்ட என்ன நடக்க போகுது தெரியலேன்னு சொல்லிட்டு ஏறுங்க ஏறி வாருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏத்துறாங்க. அங்கங்க மக்கள் கூடியிருக்காங்க மக்கா வெற்றி கொள்வதற்காக, பலாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. அங்கங்க இரவுல வந்து இந்த மாதிரி டீப் லைட்லாம் இருக்கா லைட்லாம் இருக்காது, அந்த காலத்தில் நெருப்பு பத்தி தான், இன்னைக்கு அரபுலகத்தில் வந்து அவுட்டரில் போனால் நெருப்பு பத்தி தான் வெளிச்சத்துக்கு பார்க்குறாங்க. அப்படி அங்கே நெருப்பு பத்தி ஒரு கூட்டமாக இருக்குது. இவர் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பின்னால் உட்காந்துக்கிறார். இருந்தாலும் அவருக்கு பயம், முஸ்லீம்களுடைய அந்த நெருப்பையெல்லாம் தாண்டி போகக்கூடிய நேரத்தில் போய்கிட்டே இருக்கிறாரு. யாரும் கேட்குறாங்க, அங்கே இருக்கவங்க யாரும் வந்துட்டாங்கன்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். இது வந்து அப்பாஸ் ரலியல்லாஹுலாம் போகிறாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரும் பார்க்கக்கூடிய நேரத்தில் உமர் எப்பொழுதுமே கண்ணு கருத்துமாக இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க, எந்த விரோதியும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு போகிறாங்க, பின்னால் வந்து அபூ சுஃபியான் இருக்கிறான்னு சொல்லி பக்கத்தில் வந்தாங்க. இந்த நேரத்தில் அபூ சுஃபியானுக்கு பயமே வந்துடுது, ஆஹா உமர் வந்துட்டார பக்கத்தில் அப்படின்னு சொன்னோடனே அபூ சுஃபியானை பார்த்து உமர் சொல்கிறாங்க, அதுவுல்லா அங்கேயும் பாருங்க அல்லாஹ்வுடைய விரோதியே நாளைக்கு வெற்றி கிடைக்க போகுது இஸ்லாம் தருவில்ல அவர் அபூ சுஃபியான். அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அம்கரம் என்க, நாங்கள் உங்கள் தாக்குதல் பண்ணாமையே நம்ம கையில் அல்லாஹ் தந்தானே அவனுக்கே எல்லா புகழும், மிகை அகதின் எந்த உடன்படிக்கையும் இல்லாமல், எல்லாத்தையும் உடன்படிக்கை போட்டு தான் வருவார் அபூ சுஃபியான், ஒரு அகதின் எந்த உடன்படிக்கையும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்களே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு. ஏன்னா எப்பொழுதும் உமருக்கு வேகம் தான், அப்போ கூட அது உள்ள அல்லாஹ்வுடைய விரோதம் சொல்லுவாங்க. ஃபகாலயா ஃபகாலயா ரசூலல்லா அல்லாஹ்வுடைய திருத்துவதரே ஹாதா அபூ சுஃபியான், இது அபூ சுஃபியான் சொல்லிட்டு அப்பாஸ் பிடிச்சு கொண்டு கையில் கொடுக்குறாங்க. ஆதரி பண்ண உணுக்கவு. இப்போ இந்த நேரத்தில் வந்து அபூ சுஃபியானுடைய கழுத்தை வெட்டணும்னு சொல்லிட்டு உமர் அவர்கள் இருக்கிறாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, அப்பாஸ் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், விடுத்து கொண்டு வந்திருக்கேன், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அல்லாஹ்வுடைய திருத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இவரை நான் பாதுகாப்பாக கூட்டு வந்திருக்கேன், அதனால வந்து என்னை தவிர இவர் யாரும் இவர் அடங்க மாட்டார், அந்த அளவுக்கு உள்ள ஆள், அதனால வந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் கூட்டு வந்திருக்கேன். அதனால உமர் அவர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. உமர் இன்னும் கடுமை காட்டுகிறார், இவர் கொல்லப்பட வேண்டியவர் தான் என்ற அடிப்படையில கடுமை காட்டுற, அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு உமரை அமைதிப்படுத்துறாங்க. நம்ம பாதுகாப்பாக கூட்டு வந்திருக்கோம், கொல்றதுக்கான கூட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. அபூ சுஃபியான் அவர்களே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அந்த நாளை விட எனக்கும் மகிழ்ச்சி, அல்லாஹ்வுடைய திருத்தூர் அவர்களுக்கும் மகிழ்ச்சி. இங்கே தான் கொஞ்சம் சஹாபாக்கள் கொஞ்சம் இது பண்ணாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு உமர் ஏற்றுக்கொண்ட நாளை விட அபூ சுஃபியான் குடும்பம் அபூ சுஃபியான் ஏற்றுக்கொள்வது அப்பாஸ் ரலியல்லாஹு மகிழ்ச்சியாக அல்லாஹ்வுடைய திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனவே நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அபூ சுஃபியான் இடத்துல சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் அவர்கள் அதற்கு சரியான சம்மதம் தரவில்லை. அந்த நேரத்திலையும் கூட அவர் வந்து கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார் அசத்தியத்தில். உடனே ரசூலா சொன்னாங்க, இவரை கூட்டு போங்க, பிரச்சனை வளர்ந்துடக்கூடாது, உமர் பக்கத்தில் இருக்காங்க, அதனால கூட்டு போங்க, கூட்டு போய் உங்களோட தங்க வைங்க, காலையில் சுபுவில் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இரவோட தங்க வச்சது, பின்பு அல்லாஹ்வுடைய திருத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சுபுவில் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அபூ சுஃபியான் கூப்பிட்டு வராங்க.
ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா நான் கேடு யாபா சுஃபியான் வைஹக் வைஹக் ஹதீஸ்ல வரும், அலம் யஹனி லக்க அன் தஅலம அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், உனக்கு இன்னுமா நேரம் வரல, நாளை காலைல இப்போ காலைல ஃபத்ஹை மக்கா வெற்றி மக்கா வெற்றி அடைய போகுது, இன்னுமா உனக்கு நேரம் வரல, உனக்கு தெரியாதா அல்லாவை தவிர வழங்கப்படுவதற்கு ஞானம் யாருமே இல்லை என்று தெரியாதா என்று சொன்ன உடனே அபு சுஃபியான் சொல்றாரு, ரசூலா சொல்றாங்க, அபு சுஃபியான் சொல்றாரு, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், இறங்கி வராது, உங்களை மிகப்பெரிய கண்ணியமாக கருதுகிறேன், மகிழ்ச்சியாக கருதுகிறேன், உங்களை சுமக்க வேண்டும், உங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இன்னொரு கடவுள் இருக்குன்னு சொல்லணும்னா அடியை போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதோட சொல்லிட்டு அவரே மனசுல சொல்றாரு, நிறுத்தி கொள்றாங்க, நிறுத்தி கொண்டு ரசூலா திரும்பவும் கேட்கிறாங்க, வைஹத் யா அபா சுஃபியான், அபு சுஃபியானை கேடு உண்டாகட்டும், அலமியானி இன்னுமா நேரம் வரவில்லை, சற்று நேரத்தில் மக்கா வெற்றி கொள்ள போகிறோம், அந்த அந்நிய ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய திருத்துவ நான் என்று உனக்கு நல்லவே தெரியுமே, ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டிருக்காய், காலபியாபி பாந்த ஓமி, என் தாயின் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அபு சுஃபியான் சொல்கிறார், மா அகல மக்க அக்கர மக்க, உங்களை சங்கியா நினைக்கிறேன், உங்களோட சேர்ந்து வாழ நினைக்கிறேன், உங்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி என்று சொல்லியிருக்கார். பின்பு இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, இவ்வளவுதான் சொல்லி கேட்கற மாதிரி தெரியல, கேடு உண்டாகட்டும், ஒண்ணு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னா நடக்க போறது கழுத்து தான் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுஃபியான் சொல்றாங்க. உடனே வந்து அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், இதை வச்சுதான் சிலவங்க அரபு உலகத்துல கேள்வி கேட்பாங்க, நிர்பந்த அடிப்படையை தான் அபு சுஃபியான் ஏற்றுக்கொண்டால அல்ல, அதுக்கு நிறைய சம்பவம் பின்னால வரும், எந்த அளவுக்கு அவர் இஸ்லாத்துல இருக்கும் போது முஸ்லீம்களை தாக்கியாரோ அதற்கு பின்னாலும் கூட முஸ்லீம்களுக்கு ஆதரவாறு காவிர்களை கொன்றுவது முயற்சி எடுத்தார் என்பது பின்னால் ஹதீஸே வரும். எனவே அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கோ என்ற அடிப்படையில அப்பாஸ் ரலியல்லாஹு அபு சுஃபியானை பார்த்து சொல்றாங்க, உடனே அபு சுஃபியான் உண்மையான சத்தியமான சாட்சியை சொல்கிறார், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம், ஃபத்ஹை மக்கா அன்று மக்கா வெற்றி என்ற அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் ரசூலல்லா அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இன்ன அபா சுஃபியான் அபு சுஃபியான் அவர்கள் யுஹிப்புல் ஆதல் ஃபஹ்ர, மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரியவராக இருந்தார், எதிரணியில் இருக்கக்கூடிய நேரத்தில் காவிரியுடைய தலைவராக இருந்தார், அந்தஸ்துக்குரியவராக இருந்தார், ஆனால் அவர் சில அந்தஸ்தை விருப்பப்படுவார் என்ற அடிப்படையில் ஃபஜஅல்லஹு ஷய்யன், அவருக்காக வேண்டி சில பதவிகளை கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்துவ இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனையை வழங்குகிறார்கள். வழங்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மந்தஹல தார் அபு சுஃபியான், அபு சுஃபியானுடைய வீட்டில் யார் யாரெல்லாம் நுழையார்கள், மக்கா வெற்றி கொள்ள போயிடும், எதிரிகள் யார் யாரெல்லாம் நுழைகிறீர்களோ, காபிர்கள் ஆமினுன், அவர் அச்சமற்று இருப்பார், உமன் உகலித ஆமினுன், மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய நேரத்தில் எதிரிகள் யார் யாரெல்லாம் வீட்டை கூட்டிக் கொள்கிறீர்களோ, யாரும் நாங்கள் அவர்களை தாக்க மாட்டோம் என்று ரசூலுல்லாஹ் பிரகடனம் செய்தார்கள், உமன் தஹரல் மஸ்ஜித, காபிர்கள் எதிரிகள் யாரெல்லாம் பள்ளிவாசல் நுழைகிறீர்களோ அவர்களும் தாக்கப்பட மாட்டார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த அந்தஸ்தை அபு சுஃபியானுக்கு கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுட்டார், ஃபத்ஹா மக்கா ஃபத்ஹை மக்கா மக்கா வெற்றியில எல்லாம் அங்கங்கே சஹாபாக்கள் குடும்பிருக்காங்க, மலைக்கு மேலே ஏறி இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா என்ற மகிழ்ச்சியை, அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா என்ற மகிழ்ச்சியை பிரகடனப்படுத்துங்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரகடனப்படுத்தப்பட்டதாக நாம் இப்னு ஹிஷாம் என்ற தாரீக் நூல் வழியாக நாம் அறிகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவத்தை கையாண்டார்கள், இவ்வளவு சஹாபியரை கொன்று குவித்தாரே, பத்ர் நடப்பதற்கு காரணமா இருந்தாரே, உஹதில் 70 சஹாபாக்களை கொள்வதற்கு காரணமா இருந்தாரே, நாம் கொல்லப்பட நபியாக நாம் கொல்லப்பட வேண்டும், அபூபக்கர் கொல்லப்பட வேண்டும், உமர் கொல்லப்பட வேண்டும் என்பதற்கான காரணமா இருந்தாரே என்ற காற்புணர்ச்சி எல்லாம் கலைந்து விட்டு இவர் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இருந்தவர்கள் தான் நபிகள் கண்ணுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை இப்னு ஹிஷாம் என்ற தாரீக் நூல் வழியாக அறிகிறோம். அருமையான சகோதரர்களே, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் எந்த கோரிக்கையை அப்பாஸ் ரலியல்லாஹு வைத்தார்களோ இவருக்கு பதவி கொடுங்க சொல்லி அதே கோரிக்கையை ரசூலுல்லா இடத்துல இவரே வைக்கிறார். அபு சுஃபியான் அல்லாஹ்வுடைய திருத்துவ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே முஸ்லீம் சிறையை வந்து இவருடைய புகழ் ஆதாரத்தை சூட்டுவதாக சிறப்புக்குரியவர் என்ற அடிப்படையில் வருகிறது. அபு சுஃபியான் ரசூலுல்லா இடத்துல கேட்கிறார், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, சலாசும் மூன்று விஷயங்கள், நீங்கள் அதை எனக்கு ஒப்புதல் தர வேண்டும், எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை கேட்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சரி என்று சொல்கிறார். ஒன்று, கால இந்தியா அஹ்சனல் அரபு வாஜிமலுகு, என்னிடத்துல அழகான பெண்மணி, என் மகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள், அறிவுடையவராக இருப்பாள், நல்லவராக இருப்பாள், அவள் இருக்கிறார்,
அவர் பேர் தான் உம்மு ஹபீபா, அபு சுஃபியானுடைய மகள். அவளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும், திருமணம் செய்து வைக்க வேண்டும், மகளை உங்களுக்கு முடிக்க வைக்க வேண்டும், வம்சாவளி அப்போது நட்பு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு திருமணம் செய்து தருகிறேன் என் மகளே அப்படின்னு சொன்னவனே ரசூலுல்லா அதற்கும் சரி என்று சொன்னார்கள். என்னுடைய மகனார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தஜாலு காதிபன், இது ஹதீஸ்ல வருது, தஜாலு காதிபன், அவரை வந்து வஹி எழுதக்கூடியவர்கள் ஆக்க வேண்டும். பெரிய சொத்தெல்லாம் கேட்கல, நம் பதவியை தாங்க கேட்கல, என் மகளே உங்களுக்கு முடித்து வைத்து நபியுடைய வம்சாவளி அகல வைத்து ஆக வேண்டும், பெருமானாருடைய குடும்பமாக ஆக வேண்டும், அடுத்து என் மகனால் வகையை எழுதக்கூடிய ஆக்க வேண்டும், இந்த பதவியெல்லாம் கொடுங்க பையனை, இதை உங்களுக்கு முன்னாலே இருக்கணும். அதுக்கு ரசூலா சரி என்று சொன்னாங்க. என்னக்கு பதவி தாங்க, இன்னைக்கு பதவி பித்து பிடிச்சவர்கள், ஆசை பிடிச்சவர்கள், இயக்கங்கள், இன்னும் ஜமாத்துகள், முஸ்லீம்களே சொல்கிறோம், ஆன்மீக இயக்கங்கள்லாம் பைசா எங்கே இருக்கிறதோ அதுக்கு தான் தலைவனாக இருப்பான். அதாவது பத்து லட்சத்தை காணல, ஆயிரம் கோடியை காணல, அங்கே காணல, இங்கே காணல என்றெல்லாம் பேசப்படுற இடத்துல தான் தலைவருடைய பதவி பித்தாசை பிடிக்கும் எல்லாத்துக்கும், அது எவராக இருக்கணும். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இவர் பணத்தில் மிதந்தவர், அபு சுஃபியான் பணத்தை நிறைய கண்டால் கண்டவர். அவர் சொல்கிறாரு அல்லாஹ்வுடைய இங்கே தான் சிந்திக்கணும், பதவினா என்ன பதவி கேட்டார், ஒத்த ஆம்மரணி எனக்கு என்னை ஏற்படுத்துங்கள், தலைவராக ஏற்படுத்துங்கள், ஹத்தா உகாத்திலல் குஃபார, குஃபாரோடு நான் சண்டைப்படுறதுக்கு நான் தலைவனாக இருக்கணும். காபிரோட எப்படி முஸ்லீம்களுடைய அணியில் முஸ்லீம்களை எதிர்த்து காபிரனுக்கு தலைவனாக இருந்து முஸ்லீம்களை எதிர்த்து போராடினோ அதுபோல முஸ்லீம்களுடைய படைகள் தலைவனாக இருந்து காபிரிகளை வீழ்த்தணும். பத்தே மக்காவுக்கு பின்னாலே சிலர்கள் வரல, அட்டகாசம் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் என்னை தலைவனாக்குங்கிற சூசலாச அதுக்கும் சரி என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, ஏன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சோமோ அதுக்கு உலகத்திலே பரிகாரம் செய்ய வேண்டுவதற்காக வேண்டி தான் இந்த காலத்துக்கு என்னை தலைவனாக ஆக்குங்க என்று சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் சூழல் தலைவர் ஆக்குனாங்க. பொருளாதாரத்தை கேட்கல, பதவியை கேட்கல, அவரை தேடி வந்தது. எமன்ல அதிகாரியாக இருந்தாங்க, சில நாடுகளில் அதிகாரியாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய திருத்துவ சூசலால சில இறந்த பிறகு கூட சில சஹாபாக்கள் முடிஞ்சிருந்தானாங்க, அவங்கள வெட்டி வீழ்த்தினதே அபூ சுஃபியான் தான். முதல்ல அப்படி இருந்தார் இஸ்லாத்துக்கு வரதுனால, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவர் வந்து அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமாக, ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமாகிவிட்டது. இப்போ பத்தே மக்கா வெற்றி முடிஞ்சது. இந்த ஃபத்ஹே மக்கா வெற்றி முடிஞ்சவுடனேயே ஹவாசின் என்ற கூட்டத்தார்கள், பெரும் வசதி உள்ளவர்கள் அரபு குலத்தில், மக்காவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டு விட்டாரா, வெற்றி கொண்டு கொஞ்ச நாள் பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட பார்க்குறோம், அங்கேயே உட்காந்துருக்காங்க, சலசலப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெற்றி கொண்டு அங்கே அங்கேயே கொண்டு இருக்காங்க. சில சஹாபாக்கள் கூட அன்சாரி சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, பிறந்த ஊரையே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. அப்புறம் ரசூலா மடக்குறாங்க. இதான் ஒரு ஜமாத்தில் வரும், எவ்வளவுதான் நீங்க உத்தமமாக இருந்தாலும் தான் குறை காண்பவர்கள் குறைகாண்ட சாபத்தில் அந்த அடிப்படையில் கேட்கல, பாசத்தின் அடிப்படையில் கேட்டாங்க. அவர் ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்வேன், உங்களுடைய மன்னிப்பேன், திரும்பவும் மதீனாவுக்கு வருவேன் சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஏன்னா வெற்றி கொண்டாச்சு, அப்படி போட்டு போக முடியாதுல, பதினஞ்சு நாள் உட்கார்றாங்க. ஹவாசின் கூட்டத்தார்கள், சில கூட்டத்தார்கள் மக்காவை வெற்றி கொண்டு இங்கே ஒரு குடியிருக்கிறாரா அப்படிங்கிற சிலர்கள் கங்கணம் கட்டி ஆன சோழிய முடிக்கணும்னு சொல்லிட்டு மக்காவுக்கு பின்னால் உணவு நடந்தது. உணவு இருந்தோம், மக்கா வெற்றி முடிஞ்சவனே அப்படியே தூங்கலை, நம்ம நினைப்போம் மக்கா வெற்றி முடிஞ்சவனே எல்லாம் முடிஞ்சது, ஹிஜ்ரி 8ல நடந்தது. மக்கா வெற்றிக்கு பின்னால் தான் ஹுனைன் யுத்தமே நடக்கிறது, யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பெருமானார் வஃபாத் வரைக்கும் போராடிதான் மரணத்தை சந்தித்தார்கள், போராட்டத்தில் தான் உயிரே பிரிந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்டதனால சில காபிர்களுக்கு, சில பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு அவங்களால் தாங்க முடியல, இப்படி வந்து மக்காவை கைப்பற்றினாரா, விடக்கூடாது என்ற அடிப்படையில் ஹுனைன் என்ற இடத்துல கூடினார்கள். இந்த செய்தி ரசூலா கிடைச்சிட்டு ஹுனைன்ல நின்று ரசூலா பக்கத்தில் நின்று அபூ சுஃபியான் போராடுகிறார், பல எதிரிகளை பல காவிரிகளை வீழ்த்துகிறார் ஹுனைன்ல. ஏன்னு சொன்னா அவருக்கு ஒரு இருக்கிறது, பத்ர நடப்பதற்கு நாமளே காரணமா இருந்தோம், முஸ்லீம்களை கொண்டு குவித்தோம், உகதிலே 70 முஸ்லீம்களை சஹாபாக்களை கொண்டு குவித்தோம், அஹ்சாப் நடப்பதற்கு நாமளே காரணமா இருந்தோம், இந்த இஸ்லாம் வளர விடாமல் நாமளே காரணமா இருந்தோம், இறுதியாக நாம் எதையாவது செய்துவிட்டு போக வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு கபர் கூஞ்சலே அமையும், அப்பொழுதுதான் நல்ல இடத்துல உயர்ந்த சொர்க்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அவர் நினைக்கிறார். சகோதரர்களே, நீங்க கொள்கை பிடிப்பு இல்லாம எவ்வளவு பேர் வாழ்றீங்க, அசத்தியத்தில் இருக்கிறவங்க அவங்க கொள்கை பிடிப்புல இருக்காங்க, சத்தியத்துக்கு வந்ததுக்கு பின்னாலே அப்படி இப்படி இருக்கிறமே இவங்களுக்கு பாடம் படிப்பினை அபூ சுஃபியானுடைய வாழ்க்கையில இருக்கிற சகோதரர்களே. இந்த அடிப்படையில உணவில் பெருமானார் பக்கத்துல இருந்து பெருமானாரை பாதுகாக்கிறார், எதிரிகளை வீழ்த்துகிறார். அது போல உணவனுக்கு பின்னாலே தாய்ப்பே நடக்குது, மக்கா வெற்றிக்கு பின்னாடி நன்றி தான் நடக்குது. உடல்ல உணவில தோத்தவுடனே தாய்ப்பு வந்துட்டாங்க, ஹிசார் தாய்ப்புன்னு சொல்லுவாங்க,
கோட்டையை அப்படி சுருக்கி வளர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய சஹாபாக்களை கொல்றதுக்காண்டி வந்துட்டாங்க. தாய் இப்படி ஒரு முன்னாள் நிற்கிறாரு, வயசு ரசூலோட மூத்தாரு, ஆனால் ஈமானுடைய வேகம், அந்த எண்ணத்தினுடைய வேகம், உள்ளத்தினுடைய வேகம், ரத்தத்தினுடைய வேகம், ஈமானுடைய தாக்கம், அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை அவருக்கு மிகப்பெரிய வாலிபத்தை கொடுத்தது. அருமையான சகோதரர்களே, புனையிலே நின்று தாய்ப்புனே நின்று எதிரிகளை வீழ்த்துவதுதான் வீழ்த்தியதுதான் அபூ சுஃபியான். அவருக்கு கலை தெரியும், எப்படி அடிக்க வேண்டும், எங்கே வந்தால் எங்கே போகுவார் என்பது தெரியும். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கா வெற்றி கொண்டவனைய பாயும் படுக்கையும் வச்சுட்டு தூங்கிட்டாங்கன்னு நிறைய நம்ம சமுதாயம் நினைச்சு வச்சிருக்கு. விடக்கூடாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடினாங்க. பத்தாய மக்கா வெற்றி கொண்டீங்களா, வாங்க புனையில வச்சு அடிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே ரசூலுல்லாஹி புனையிலுக்கு ஓடினாங்க. அபூ சுஃபியான் ஓடினாங்க, புனையிலையும் வந்து தோல்வி அடைஞ்சவனே தாய்ப்புக்கு விரட்டினாங்க. அப்பொழுது தாய்ப்புல வைத்து ஒரு கை பார்த்து அதோட என்ன செஞ்சது முடிஞ்சது. பெருமானாருடைய வாழ்க்கையும் அதற்கு பின்னால் முடிகிற சம்பவத்தை நாம் வந்து வரலாற்று ரீதியாகவும் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அபூ சுஃபியானுடைய சம்பவத்திலிருந்து பாடம் படிப்பில் என்ன கிடைக்கிறது சொன்னால், இதுதான் ஹத்து, இதுதான் சத்தியம் என்று தெரிந்ததற்கு பின்னால் அதில் முழு மூச்சாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அபூ சுஃபியான் அவர்கள் விளக்கி கொண்டார். எந்த அளவுக்கு அவர் சொல்றாரு சொல்லணும்னா, அபூ சுஃபியான் மக்கா வெற்றியின் போது அல்லாவுடைய திருத்துவ இடத்துல வந்து சொல்றாரு, அல்லாவுடைய திருத்துவர மக்கா வெற்றி இன்னைக்கு நடக்கிறது, காலையில் நடக்கிறது, குறைசிகளை யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறார், காப்பிர்களை யாரையும் தொடர்ச்சி எடுத்து போது தெரிகிறது என்று சொன்ன உடனே ஆறுதல் சொல்கிறார்கள். அப்பவும் அவருக்கு கொஞ்சம் இருக்குது, குறைசி நம்ம வம்சம், நம்ம தொண்டர்கள், நாம் தலைவரா நின்றவர் என்ற ஒரு மனிதாவே அடிப்படையில் யாருக்கு வரதாக செய்யும். உடனே ஆறுதல் படுத்துறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க வீட்டில உங்க மாளிகையில அபூ சுஃபியான் அவர்களை யார் நுழைந்தாரோ கை வைக்க மாட்டோம் என்ற செய்தியையும் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் பிரகடனப்படுத்துறாங்க. அபூ சுஃபியானே கவலைப்படாதீங்க, மக்கா வெற்றி கொண்டாலும் யார் ஆயுதங்களை கீழே வைக்கிறார்களோ அவங்களையும் கை வைக்க மாட்டோம், மனிதாபிமான உள்ள நபி என்ற அடிப்படையில சொல்லி காட்டினார்கள். வீட்டை பூட்டி யார் வெளியே வராமல் இருக்கிறார்களோ அவங்களையும் தொடமாட்டோம் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் பேசின சம்பவம் முஸ்லீம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கு. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்துவர் ஒரு தாவாக்களம் எப்படி நடக்க வேண்டும், இன்னைக்கு நினைக்கிறோம் மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய விரோதி ஒவ்வொரு நினைக்கிறோம், ராமகோபாலன் நினைச்சோம் இந்தியாவை பொறுத்தளவில், அவர் படுத்துவங்க இன்னைக்கு மரணப்படுக்கையில் கிடக்கிறார், அதோட முடிஞ்சு போச்சு. யார் யாரெல்லாம் எதிர்த்தாலும் அவங்களுக்கு அதுதான், நாம நினைச்சுக்கிட்டு தடுமாறி கிடக்கிறோம். ஆனா அது போல வந்து இன்னும் வந்துட்டே இருப்பாங்க, அதுதான் இஸ்லாத்தினுடைய உரிய சித்தாந்தமே. ஏன்னா ஹக்கை நோக்கி கண்ணை எறிவார்கள், உண்மை எங்க இருக்கு அங்கதான் போவாங்க. திருட எங்க வருமா, எங்கே மாலை மாளிகை கூட கோபுரங்கள் இருக்கிறதோ, நகைகள் இருக்கிறதோ, பணங்கள் துடிக்கிறதோ அங்கேதான் வருமா. இது சத்தியமா இருக்கிறது, இவங்க இருந்தா ஆட்சி நடக்காது இந்தியாவுக்குள்ள, இப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து 1000 மோடிகள் வந்தாலும் கூட, 1000 பேர்கள் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் வந்தாலும் கூட, லோகி ஆயுத்தன் போன்று வந்தாலும் கூட, எல்லாம் மண்ணை கவச்சியுமா, இப்படிலாம் பேசுறது. நிறைய அரசியல்வாதிகள், காவிரிகள் அரசியல்வாதிகள் 5 மாநிலத்திலையும் சமீபத்தில் துவத்தது காரணமே இஸ்லாத்தை எதிர்த்தது தான் காரணம் என்று அவங்களே பப்ளிக்கா மீடியால வந்து பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க, வைகோ போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம், பள்ளிவாசலை வந்து கட்ட விட மாட்டோம் இப்படிலாம் சொன்னதுக்காகத்தான், அகமதாபாத் அந்த பார்த்த மஹபூபாபாத் இப்படி முஸ்லீம்களுடைய பேரை மாத்திரம் சொன்னதுக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டது. பப்ளிக்கா சொன்னா யாரு காரணம், ரப்பல்லாஹ்வின் காரணம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லீம் செல்வ இடம்பெறுகிறது. அல்லாஹ் கெட்டவங்களை கொண்டே, பாவிகளை கொண்டே, அக்கிரமக்காரர்களை கொண்டே, காவிர்களை கொண்டே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்துவான் இஸ்லாத்தை. இன்னல்லாஹ் யஹ்யிது ஹாதல் தீன பிரதிலி ஃபாஜிரி, அரசியல்வாதிகள் நல்லவங்களா, நல்லவங்க இல்லை, பெரும்பாலும் இல்லை, அவங்கள கொண்டே இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை ஓங்க செய்வான் என்ற செய்தியை பெருமானா சல்லாசன் சொன்னாங்க. அந்த அடிப்படையில இந்த மார்க்கம் வந்து இவர்கள் வெறுத்தாலும் சரி, நல்லா சொல்லுவானே முஷிரிக்கீங்களை வெறுத்தாலும் சரி, குரான்ல காபிர்கள் வெறுத்தாலும் சரி, மேலவங்க தான் போமே தவிர கீழே வர்ற மாதிரி தெரியும். அதனால நாம இருக்கிறவங்க ஈமான்ல உறுதியா இருக்கணும், நாம ஒழுங்கா இல்லைன்னா நல்லா சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா நீங்க துன்பப்படாதீங்க, நீங்க வந்து பயந்து போயிடாதீங்க, நீங்க மூமினான்னு தான் நீங்க வெற்றி பெறுவீங்க. இந்த அளவுக்கு முழு அரபு உலகத்தையும் மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளால் அவர்கள் பல பேரை திரட்டி இந்த அளவுக்கு நாம் முஸ்லீம்களாக இங்கே குடியிருக்கிறோம் என்று சொன்னால் ஈமானுடைய வீரியமும் அல்லாஹ்வுடைய துணையும் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட ஈமானுடைய வீரியம் இல்லை, மக்களை கண்டு பயப்படுறோம், பணத்தை கண்டு பயப்படுறோம், துனியாவை கண்டு பயப்படுறோம், அதனால இவ்வளவு பெரிய சோதனை இருக்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அபூ சுஃபியான் இதுதான் ஹக்கு என்று தெரிந்ததற்கு பின்னால் அதை குறித்தார்களோ, அதிலேதான் மரணிக்க வேண்டும் சொன்னார்களோ, அதற்காக நீ பாடுபட வேண்டும் சொன்னார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தர வேண்டும். அபூ சுஃபியாவை அது ரசூலுல்லாஹ் பாதுகாத்தாங்க,
ஹுனைன் வெற்றியில ரெண்டு எதிரிகளை அடித்தாங்க, தாயிஃப்களை அடித்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச காலத்தில் இந்த அளவுக்கு நிறைய இதை செஞ்சுட்டாங்க. நம்ம 60-70 பேர் வாழ்றோம், குறைஞ்சபட்சம் நம்ம யுத்தங்கள்லாம் தூக்கி சொல்லல, பெருமானாருடைய சுண்ணத்தையாக பின்பற்றுறோமா, இந்த மார்க்கத்துக்காக நடக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுறோமா, ஹராமாரம் பெறுறோமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்துக்குரிய வாழ்றோமா, அல்லாஹ்வுடைய உண்மையான நல்லடியாராக இருக்கிறோமா என்பதுதான் அபூ சுஃபியானுடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய மகத்தான பாடம் படிப்பினா இருக்கிறது. அல்லாஹ் இந்த சஹாபாக்கள் எப்படி வீரநடை போட்டார்களோ, நல்லவர்களாக வல்லவர்களாக திறந்தார்களோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்களோ, முதன் முதலாக அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு இருந்தாலும் கூட பிந்தின வாழ்க்கை எப்படி அல்லாஹ்வுக்கு முஹப்பத்தாக வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று உயர்ந்தவர்களாக வாழ்ந்தார்களோ, நபிகள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ் இவருக்கு சொர்க்கம் என்று வாஜிப் என்று குர்ஆனில் சொல்லிவிட்டானோ, அத்தகைய நல்லவர்களை பின்பற்றன்னு சொன்ன வாழ்க்கை நடைமுறையில சட்ட திட்டங்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மட்டுமே உரித்தானது. இது போல நல்ல காரியங்கள் அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் பேசுவான், வல்லதீன தபஹூ பிஹ்ஸான், சஹாபாக்கள் பின்பற்றாதியோ பின்பற்றாதன்னு சொல்லி கிறுக்கர்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கூட நல்ல விஷயங்கள் சட்ட திட்டங்கள் அல்லாஹ்வுக்கு ரசூல் தான் உரிமை. இது போன்ற வீர நடைகளில நல்ல ஒரு சன்மார்க்கத்திலே வந்து வழிகாட்டியதில எப்படி அவர்கள் இருந்தார்களோ அவர்களை பின்பற்றவர்களுக்கும் ஜெயமுண்டு என்று அல்லாஹ் திருமறை திருக்குறள் சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த அபூ சுஃபியானுக்கு எந்த நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தானோ, உயர்ந்த சொற்கை கொடுத்தானோ, நமக்கு ஈமான் அப்படி எப்படி இருக்கிறது, அவர்கள் போன்ற அந்த பேச்சை கேட்பதன் மூலமாக ஈமான்ல உத்தியோகத்தை தருவான என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். அலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா அல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கஃபல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அல் ஃபுர்கானில் மஜீத், அஃபர் நஜ்அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன். அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனில் கேட்கிறான், கொஞ்சம் முன்னால் வாங்க, நின்றுட்டு இருக்காங்க. அஃபர் நஜ்அலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், முஸ்லீம்கள் வந்து பாரிகளை போலவா என்று கேட்கிறாங்க. கவனிங்க, முஸ்லீம்கள் வந்து பாதிகளை போலவா என்று கேட்கிறான். ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகிட்டா பாதியா இருக்க மாட்டான். அபூ சுஃபியான் வந்து முஸ்லீமாக இல்லாம இருந்தாரு, பாவம் செய்தாரு. எப்பொழுது முஸ்லீமாக ஆகிவிட்டதோ அந்த நிமிடத்துல இருந்து உயிர் பிரிவு வரை நன்மை செய்தார் என்ற வசனத்தை கூட இந்த நேரத்தில் எடுத்து சீர்தூக்கி பார்ப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் செய்த இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள், இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் நிறைய வந்தது என்ற செய்தி எல்லாம் உரையில சொல்லி காட்டினோம். அவர் வந்து மதீனாவிலே மக்களை பிறந்தவராக இருந்தாலும் கூட மதீனாவிலே வாழ்ந்து மதீனாவிலே மரணித்தார். அவருக்கு ஜனாசா துறை நடத்தினது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே மரணிக்கிறார். கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறு அவங்களுக்கு வயசு அப்படி இப்படி வரும், 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். பக்கியில, நீங்க ஜன்னத்தில் பக்கின்னு சொல்றீங்க, அதுக்கு பேர் பக்கி தான், பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்பட்டார் என்ற செய்தியெல்லாம் வரலாற்று நூல்கள் வழியாக நாம் அறிகிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, பெருமானார் சொல்றாங்கன்னா பொறுத்து இருக்க வேண்டிதான். பெருமானார் சல்லா சொன்னாங்க, இமாம் அகமது போன்றவர்கள் நிறைவேற்ற ஹதீஸ் நூல்கள் இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான், எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, லா யபகா அல் அர்தி, இந்த பூமியில இருந்து பைத்தும் மதரிங் வலா வபரிங், மிகப்பெரிய மாட மாளிகை கோட கோபுரம் எவர்களா இருந்தாலும் சரிதான் இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், ஒலா வபரின் குடிசைகளா ஓரே குடிசைகளா இருந்தாலும் சரிதான் அங்கேயும் இஸ்லாம் பூந்தும். அதுபோல வந்து இல்லா அதுகலவுல்லாஹ் ஜன்னா, அவர் இஸ்லாத்தில் அடைந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். இந்த கலிமா அவர்களை போய் சேரும். ஒன்று பிலிஸின், ஒன்று கண்ணியத்தோடு அவங்க ஏற்றுக்கொள்ளணும், அல்லது அவர் தில்லின், அவர்கள் உயிரிழந்தவர்களாக கடைசியாக பிடிக்கப்படுவார்கள். இப்படித்தான் இஸ்லாம் போய் முடியும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. கண்ணியமா வரணும்னு சொன்னா நாமளாவே அவர்களா இஸ்லாத்தில் நுழைஞ்சிடுவாங்க. அபூ சுஃபியான் வந்து கடைசி நேரத்தில் வந்து கண்ணியமான முறையில தாக்குதல் பண்ணாம இஸ்லாத்தில் நுழைஞ்சுவாங்க, இல்லைன்னா பணிவடைந்தவர்களாக இஸ்லாத்தில் நுழைவாங்க. இதுதான் நடக்க போகுது என்ற செய்தியை கர்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் காலத்துல பார்த்தாங்க ரெண்டையுமே. எனவே நிச்சயமாக அல்லாஹு ரப்புல்லாஹி நான் முஸ்லீம்களாக வாழ்ந்தார். இன்னைக்கு என்ன நடக்குது, திருநெல்வேலி பேட்டையில் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், நாம் ஒழுங்காக இல்லை, காவிரிகளோடு தொடர்பு கொண்டதுனால நம்ம பிள்ளைகளை வந்து நாம் என்ன நினைக்கிறோம், இந்த மார்க்கத்தை விட்டு போய் அப்படி இப்படி இருந்தால் போதும் நினைக்கிறோம், உயிரே போயிடும், இந்த மார்க்கத்தை விட்டு உயிரே போயிடும். ஏன்னா ரொம்ப சொன்னாங்க, மெஹப்பா பேசலை, இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு உலகத்தில் கண்ணியம் கிடைக்கும், அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு இஸ்ஸத் கிடைக்கும்,
இன்னைக்கு மாற மாற நடக்கும், மாசம் மாசம் நடக்கும். அந்நியனோட தொடர்பு வச்சதுனால முஸ்லீம் இல்ல, தாயுதான் பார்க்கறது இல்லை. மார்க்கத்தை விட்டு போனா நீங்க உலகத்திலே வாழ முடியாது. மறுமையில எங்க வாழ்வியல், மறுமையில நரகம்தான். எவரோட தொடர்பு வச்சதுனால அவன் கடத்தில் கொண்டு போய் அஞ்சு வாலிபர்கள் காவிர்கள் இதுல வந்து வேகம் கொண்டு அவனதான் விட்ட பார்ப்பாங்க. நம்ம மக்கள் முதல்ல சொல்ற மாதிரி ஊசியில வந்து நூல் நுழையத்துக்கு ஊசி இடம் கொடுத்தாதான் எல்லா கதையும் நடக்கும். தப்பு யார் மேல இருக்கு? முஸ்லீம்கள் மேல. அவனை காதல் வச்சனால அவன் அஞ்சு பேரை கூட்டு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுவதற்காக வேண்டி இது கொண்டு தப்புல இசையவில்லை. உடனே கைகால கட்டி போட்டு ஆசைத்தீட்ட வெட்டி வீழ்த்தி போட்ட. என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் நமக்கு எதுவும் செய்யாது. தமிழ்நாட்டு அரசாங்கம், அடிமை அரசாங்கம், அந்த அரசாங்கம், குஃபர் அரசாங்கம், அந்த இப்படி இருக்கும்போது எங்கேயும் நீங்க நியாயம் கேட்க முடியாது. என்னத்துக்கு சொல்றா? இஸ்லாத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த நிலைமை தான், கண்ணியம் இல்லாம போயிடும். யாருக்கெல்லாம் கேவலம்? இது வார வாரம் நடக்குது, மாசம் மாசம் நடக்குது. அல்லாஹ் தான் காப்பாற்றணும், ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற. நீங்க நினைக்கிறீங்க என்னடா மனசால இருந்தவனும் உத்தமனாக ஆக முடியாது. கும்பிடை கொண்டு ஆம்பளை கொண்டு நாம அல்லாஹ் ஹிதாயத்தை நல்லா சொல்றானே, உலாக்கி நல்லா எகதி மையேஷா, நம் நாடியாவுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்போம். அதுக்கு முயற்சி செய்யணும். பாருங்க, அபூ சுஃபியான் நினைச்சிருப்பாரா இஸ்லாத்துக்கு வருவன்? ஆனா ரசூலுடைய எண்ணங்கள் இருந்தது, ஆனா இவருக்கு லேசாவது இருந்தது. நீங்க முஸ்லீம் தான் பிறந்துட்டு முஸ்லீம்ல வாழ்ந்துருக்கு, என்ன நடக்குது தெரியுமா? முஸ்லீமா வாழ்றிய முஸ்லீமுடைய பேர் கெஜெட்ல இருக்குது, அடக்கும் போது அங்க முஸ்லீம்ல கொண்டு அடக்கிறது. எவனா குரான சிபாரம் வாழ்ந்தா அவனுக்கு ஜனாதா கிடையாது சொல்றாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்குங்க. எவன்லாம் வந்து மார்க்கெட்டு மேலாம் வாழி அவனுக்குலாம் ஜனாதா கொடுப்பாங்க. இது ஒரு பக்கம் போய் கொண்டு இருந்தாலும் கூட இந்த மாதிரி நடந்துட்டு, இந்த மாதிரி நடந்த சம்பவம் வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது. ஆனா என்ன, யார் என்ன செய்ய முடியும்? சில அப்பாவி இளைஞர்கள் இப்படி செஞ்சுக்கானா அவனை போய் அடிக்க போறோம். உண்மையில தப்பு எம்ப நம்ம பக்கம் இருக்கு. ஏதோ மூல முடுக்கல எவனா ஒருத்தன் வந்து அது எல்லா சமுதாயத்தையும் தொட்டு பார்ப்பான், அது விதிவிலக்கு. ஆனா பெரும்பாலும் நடக்கக்கூடிய காரியம் என்ன? இதுதான் நடக்கிறது. காரணம் என்ன? என்னைக்கு நீ இஸ்லாத்தினுடைய பிடிப்பை விட்டீர்களோ, என்னைக்கு ஈமானுடைய கொள்கையை பிரிக்கிற. இன்னைக்கு நிறைய குடும்பத்தை பாருங்க, எப்படியோ வாழ்ந்துட்டு ஆடு மாடு ஒட்டாமல் வாழ்வோம் பெரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். இப்படி வாழ என்ன சொல்லணும்னா, நம்ம பிள்ளை நமக்கு இல்லை, இஸ்லாத்தை விட்டு போறது மட்டும் இல்லை உயிரே போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த சஹாபாக்களுடைய சிந்தனையை, இந்த சஹாபியுடைய சிந்தனையை வல்ல அல்லாஹ் நாம் யாவருக்கும் தர வேண்டும் என்பதைத்தான் இந்த தருணத்துல நல்ல புரிய வேண்டும். என்ன சொன்னா? அபூ சுஃபியானுடைய மகளார் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா இருந்தாங்க, உம்மு ஹபீபா சொன்னாங்க, எனக்கு நாளை கண்குளிர்ச்சி ரசூலுல்லாஹோடு இருக்க வேண்டும், என்னுடைய தந்தை அபூ சுஃபியானோடு இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரர் முஆவியாவோடு இருக்கப்பட வேண்டும். இந்த ஆசை அவளுக்கு ஈமானுடைய வாழ்க்கை துணியாக இருந்தது. அதனால சஹாபாக்களுடைய பெண்மணியுடைய தியாகத்தை சொல்லுங்க, அல்லாஹ் ரசூலுடைய கலாமை சொல்லுங்க, சஹாபாக்களுடைய சரித்திரத்தை சொல்லுங்க, அப்பதான் உயிரோடு வாழ முடியும். அதுக்கு பிறகுதான் மறுபிரச்சனை. எனவே வல்ல அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய குடும்பமாக, எப்படி சஹாபாக்கள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, இந்த மார்க்கத்துக்காகவே உயிரை கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் நம்ம யாரும் தந்திருவானாக என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிது தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.